contract laborers, their wages were not paid by the BSNL management. Our five contract laborers working in West Bengal, they have committed suicide due to the non-payment of wages also. We demand the government has to pay the legitimate right of wages to the contract laborers. In BSNL, 120,000 contract laborers are working throughout the country. In Tamil Nadu, around 6,000 employees, contract laborers are working. Their families are starving now. For example, they are not able to pay their house rents. They are not able to pay their children's fees. This way of lifestyle is leading to committing of suicides. Modi government as well as BSNL management should immediately turn up to settle these issues. If not, the trade unions will go on further course of agitations. கடந்த ஓராண்டு காலமாக எங்களுக்கு சம்பளம் இல்லாமல் இருக்குது. பிஎஸ்என்எல்ல நாங்கள்லாம் ஒப்பந்த தொழிலாளராக பணிபுரிகிறோம். ஆஃபீஸில் கிளீனிங் ஒர்க்லேருந்து எல்லா ஒர்க்லேருந்து எல்லா இடத்துலையும் லேடிஸ் பெண்கள், குறிப்பாக பெண்கள் அதிகமாக வேலை செய்கிற பகுதியெலாம் இருக்குது. கடந்த ஒரு வருஷமாக சம்பளம் இல்லை, ஒரு வருஷம் 10 மாதம் வரைக்கும் சம்பளம் இல்லாமல் இருக்குது. திருப்பூர்லேருந்து வந்திருக்குங்க, குடும்பத்தில் கஷ்டங்க, சம்பளம் வரலைங்க, வாடகை கொடுக்கும் கூட கஷ்டங்க. 11 மாதமாக சம்பளம் இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. The BSNL is essential service in India. The last 20 years in this telecommunication, private parties are allowed to enter, and they are being encouraged by the government by giving loan, by giving spectrums, by giving mobile phones at the first instance, like that. Reliance, Airtel, Aircel, such as those private parties have been encouraged by the government, both the Congress government and the BJP government. Now, the Reliance Jio, owned by the Reliance Ambani, is being by all means encouraged, is by all means give all concessions, everything is being given to Reliance. In the last some years, Reliance is paying to BJP, Reliance is giving money to BJP for election and other purposes. Now, after coming to power, BJP is giving back to the Reliance and Ambani a lot of money. That is called crony capitalism, that is in full swing in India. தற்பொழுது இந்த BSNL நிறுவனத்திலிருந்து 80,000 நிரந்தர ஊழியர்கள் விஆர்எஸ்இல் செல்லக்கூடிய காரணத்தினால் அந்தந்த பணிகளுக்காக ஒப்பந்த ஊழியர்கள் இருக்கக்கூடிய பட்சத்திலேயே இந்த புதிய ஐயர் பணி என்கின்ற முறையில் ஒரு அவுட்சோர்சிங் சிஸ்டத்தை இந்த நிர்வாகம் கொண்டு வர முயற்சிக்கின்றது. இந்த அவுட்சோர்சிங் சிஸ்டம் கொண்டு வரப்படும் என்று சொன்னால் லேபர் கான்ட்ராக்டில் பணிபுரியக்கூடிய ஒப்பந்த ஊழியர்கள் அனைவரும் ஒர்க் கான்ட்ராக்ட் என்கின்ற முறையில் பணியமர்த்தப்படுவார்கள். அவர்களுக்கு சமூக நல பாதுகாப்பாக இபிஎஃப், இஎஸ்ஐ, போனஸ், கிராஜுவேட்டி போன்ற எந்த சமூக நல பாதுகாப்பும் கிடைக்காது. அதனை எல்லாம் எதிர்த்து தான் இன்றைய தினம் இங்கே ஒரு தர்ணா நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதன் அடுத்த கட்ட போராட்டமாக டெல்லியிலே சிஎம்டி அலுவலகத்தை நோக்கி ஒரு மாபெரும் போரணி நடத்த திட்டமிட்டுள்ளோம். அதுக்காக நாங்கள் பல கட்ட போராட்டங்கள் நடத்திக்கிட்டே இருக்கோம். ஒவ்வொரு மாவட்டங்கள் வாரி அந்தந்த மாவட்டங்கள்லையும் நிறைய போராட்டம் நடத்திருக்கோம். அது இல்லாமல் இங்கே சென்னையிலையும் வந்து தர்ணா இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் இது சம்மந்தமாக நாங்கள் இப்போ கோர்ட்டுக்கும் போய் கேஸ் போட்டிருக்கோம் சம்பளத்துக்காக. இப்போ தான் எங்களுக்கு ஒரு உத்தரவு வந்திருக்கு, ஒரு 30% சம்பளம் வந்து பெறதுக்கானது. எல்லாம் கேட்குறாங்க, நீங்கள் எப்படி வேலை செய்கிறீங்க, எந்த இதில் வேலை செய்கிறீங்க, சம்பளமே இல்லை, வேறு எங்கேயாவது போகலாம்ல, எங்கள் சங்கம் எப்படி எங்களுக்கு வாங்கி கொடுக்கும், கை விடாது, நாங்கள் வெற்றி போடுவோம் எப்படியா இருந்தாலும் சொல்லிட்டு நாங்கள் துணிஞ்சு வேலை செய்கிறோம். சம்பளம் கொடுக்கலனாலும் எங்கள் சங்கம் இருக்கும், எங்களுக்கு வாங்கி கொடுக்கும். We have conducted numerous struggle at district level and state level, but this administration is only interested in to retrench the regular employees through VRS and to downsize the numbers of contract laborers. If these demands are not settled, the next form of struggle is to be conducted at Delhi in the parliament streets to demand the immediate settlements of the contract laborers.